இன்றைய பொன்மொழி அநியாயத்தை தட்டி கேட்கும் துணிவே மாந்தரின் ஆயுதம் இந்த ஒரு இடத்தில் அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கும் துணிவு பெண்களுக்கு நிச்சயம் வேண்டும் அந்த துணிவே அவர்களது அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் ஆயுதமாகவும் திகழும் இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோமா சகோதரிகளே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் குளிர்சாதன பெட்டியை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து பார்ப்போம் குளிர்சாதன பெட்டி நம் வீட்டில் வாங்கியவுடன் அதை எந்த அளவு ஆசையோடும் ஆர்வத்தோடும் பாதுகாத்திருப்போம் இல்லையா ஆனால் நாளாக நாளாக அதன் மீதுள்ள ஆர்வமும் குறைந்துவிடும் கவனிப்பும் குறைந்துவிடும் விளைவு ஒரு வருடம் வரை உழைக்கும் என்ற நம்பிக்கையில் வாங்கும் குளிர்சாதன பெட்டி வெகு விரைவிலேயே பழுதடைந்துவிடும் இதற்கு காரணம் நமது கவனக்குறைவே ஆகையால் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதை எந்த அளவிற்கு நாம் பராமரிக்கிறோமோ அந்த அளவிற்கு அதன் ஆயுட்காலமும் அதிகரிக்கும் சரி குளிர்சாதன பெட்டியில் நாம் எப்பொழுதுமே அதிகமான பொருளை திணித்து வைப்போம் அது நம் பழக்க தோஷம் என்றே கூறலாம் அப்படி இல்லாமல் தேவையான பொருளை மட்டும்தான் அதில் வைக்க வேண்டும் அதே போல சிலர் குளிர்சாதன பெட்டியிலிருந்து ஏதேனும் பொருளை எடுக்க வேண்டுமென்றால் அதன் கதவை வெகுவாக திறந்து வைத்து அதாவது நீண்ட நேரம் திறந்து வைத்து அந்த பொருளை மிக சர்வசாதாரணமாக எடுத்து மெதுவாக கதவை அடைப்பார்கள் இதன் விளைவு அதன் திறன் எளிதில் குறைந்துவிடும் அவ்வாறு இல்லாமல் நமக்கு எந்த பொருள் தேவையோ அதை வெகு விரைவில் எடுத்துவிட்டு வெகு விரைவில் அந்த கதவை நாம் மூடி வைத்தால் குளிர்சாதன பெட்டி அந்த செயல்திறன் இழக்காமல் நீண்ட நாட்கள் வரும் சரி தொடர்ந்து குளிர்சாதன பெட்டியின் பராமரிப்பு குறித்து பேசுவோம் அதற்கு முன் நம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் அதிக ரத்த அழுத்தம் அதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக வந்து பிபி அதிகம்னால என்ன காரணம் வர்றதுக்கு அதுக்கு என்னென்ன நம்ம கடைப்பிடிக்கணும் அதனால என்னென்ன தொந்தரவுகள் நமக்கு வரும் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பிபின்னு சொன்னாக்க அதிக ரத்த அழுத்தம் இது வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒன்று பரம்பரை பரம்பரையாக வர்றது ஒரு காரணம் அடுத்தது வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தினால் வர்றது மற்றொரு காரணம் அப்புறம் பார்த்தோன்னு சொன்னாக்க வேறு சில நோய்கள்னால் ரத்த அழுத்தம் அதிகமாகும் இது ஒரு காரணம் இன்னும் பார்க்க போனாக்க இப்போ வேற ஏதாவது ஒரு நோய் இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஸ்டீராய்டு மெடிசன் எடுப்பாங்க சிலர் ஏன்னா அந்த நோய்க்கு கொடுப்பாங்க அதனால் இந்த நோய் வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா மூட்டுவலி இந்த மாதிரி நோய்களுக்கு ஸ்டீராய்டு மெடிசன் கொடுக்கறது வழக்கம் அந்த மாதிரி எடுக்கிறதுனால பிபி அதிகமாகும் மேலும் சிலருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கும் அதனோட துணை நோயாக இன்றைக்கி அதிக அழுத்தம் ஏற்படும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக வரும் அதனால இன்றைக்கி அதிக ரத்த அழுத்தம் ஏற்படும் இப்போ பெண்களுக்குன்னு பார்த்தோன்னு சொன்னாக்க இந்த காரணங்களாலையும் வரலாம் மேலும் ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த கர்ப்ப காலத்தில் அந்த பெண்ணுக்கு அதிக ரத்த அழுத்தம் ஏற்படும் இந்த மாதிரி பல காரணங்களால் இன்றைக்கி வந்து அதிக அழுத்தம் ஏற்பட்டு மக்கள் வந்து பாதிக்கிறாங்க இன்னும் சில முக்கிய காரணங்கள் இருக்குது இப்போது ஊறுகா மசாலா நிறைந்த உணவுப் பொருள்கள் உப்பு அதிகமாக எடுக்கிறதுனால அப்புறம் வந்து குடிக்கிறதுனால இப்போ மதுபான வகைகளை அருந்துறவங்களுக்கும் இந்த அதிக ரத்த அழுத்தம் ஏற்படும் பொதுவாக வந்து அதிக இரத்த அழுத்தத்துக்கு மெடிக்கல் டேர்மில் என்ன சொல்வாங்கன்னா சைலண்ட் கில்லர் அதாவது பிபி வந்துடுச்சுன்னு சொன்னால் அதிக ரத்த அழுத்தம் ஏற்பட்டதுன்னா நம்ம அதை சரியாக கடைப்பிடிக்காமல் கவனக்குறைவாக இருந்தாலோ இல்லை குடிக்காதீங்க உணவு கட்டுப்பாடுங்க உப்பு சேர்க்காதீங்க ஊர்கா சாப்பிடாதீங்க கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி கேட்காமல் இருந்தாலோ அதை கடைப்பிடிக்காமல் இருந்தாலோ வேணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டாலோ அந்த மனிதன் திடீர்னு இறக்க நேரிடும் அதை தான் வந்து சைலண்ட் கில்லர் சொல்லுவாங்க நேற்று பார்த்தப்பா நல்லா இருந்தாருப்பா ராத்திரி நல்லா படுத்தா இருப்பாள் காலையில் பார்த்தா இல்லைப்பா சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கலாம் அதே போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷன்ட் எதேன்னு வந்தார் தலைவலிக்குதுன்னார் படுத்தார் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கோமாயிட்டர் ஏன்னா அவருக்கு பிபி இருந்திருக்கு அந்த பிபி நல்ல ரத்தக்கூடா வெடிச்சு பிரெயினில் அவர் வந்து கோமாயிட்டர் இந்த மாதிரிக்கு தான் வந்து சைலண்ட் கில்லர்னு பேர் இது வந்து ரெண்டு நோய்க்கு சொல்ல ஒன்று சர்க்கரை நோய்க்கும் அதிக ரத்த அழுத்த நோய்க்கும் ரெண்டு நோய்க்கும் சைலண்ட் கில்லர் போல் தான் சர்க்கரை நோயாளிகளுக்கும் வந்து ஹார்ட் அட்டாக் போகிறோம் வரதே தெரியாது வழியே தெரியாது அப்படியே சைலண்டாக போயிடுவாங்க அந்த அளவுக்கு அதனால தான் நான் ஏற்கனவே உங்கள் ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ப்ரோக்ராமில் பேசியிருக்கோம் ரத்த ஓட்டம் குறைவு அதனால் மரமரப்பு ஏற்படும் மறுத்து போகும் காலில் கூட உணர்ச்சி இல்லாமல் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சர்க்கரை நோயாளிக்கு ஏற்படும் இங்கே வந்து அதிக ரத்த அழுத்த நோயாளிகளுக்கும் மறுத்து போகும் சில டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பக்கவாதம் ஏற்படும் பக்கவாத நோயாளிகளுக்கெல்லாம் வந்து பிபி ஒரு காரணம் அந்த பிபினால் ரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்படும் அந்த அடைப்பு ஏற்பட்டதுன்னா பக்கவாதம் ஏற்படும் அதே போல் அந்த பிபி நோயாளிகளுக்கு ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்படும் அது வெடித்ததுன்னு சொன்னாக்கே அவங்க கோமம் ஆகிடுவாங்க பக்கவாதம் ஏற்பட்டு அவங்க பேசாத நிலமையில் அப்படியே சைலண்ட்டாக படுத்த படுக்கையில் இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் காலத்தில் இறந்துருவாங்க இதைத்தான் வந்து சைலண்ட் கில்லர்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக வந்து இந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய நோய்க்கே பல வழிமுறைகள் இருக்குது அதை தான் இயற்கை மருத்துவம் ஆயுர்வேதமும் சொல்லுது அது நீங்கள் கவனமாக கடைபிடிங்க இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க நிறைய பேர் வந்தோ இல்லை உங்கள் உறவினர் கூட ரத் இந்த அதிக ரத்த அழுத்தத்தினால் பாதிச்சிருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்கலாம் இல்லை நீங்களே கூட அதிக ரத்த அழுத்த நோயாக இருக்கலாம் நீங்கள்லாம் இதை கவனமாக பார்த்து கடைப்பிடிக்க வேண்டிய அந்த என்னன்னு சொன்னால் முதல்ல மனது வந்து அமைதியாக வச்சுக்க தியான பயிற்சி செய்யணும் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் நமக்கு போக நம்ம உடற்பயிற்சி செய்யணும் உயிரை பாதுகாக்க நம்ம என்றைக்கும் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அந்த பயிற்சி செய்யணும் அப்புறம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்தே ஆகணும் அந்த மாதிரி உடற்பயிற்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக காலையில் எழுந்த உடனே காலை கடன் முடிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து என்ன பண்ணுங்க நீங்கள் பயிற்சி செய்யணும் ஒரு இருபது நிமிஷம் மாதம் பயிற்சி செய்துட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சியை தொடக்கணும் அதில் வந்து ஆஸ்னாஸ் இருக்குது அதாவது பயிற்சி உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷனுக்குன்னு சொல்லி அந்த ஆசனங்கள் வந்து எங்கள் புத்தகத்துலேயும் இருக்குது சீடியாகவும் இருக்குது நீங்கள் எங்கள் சென்டருக்கு வரும்போது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி தருவோம் அதை செய்துட்டு வர வர உங்களுக்கு வந்து அந்த பிபிங்கிறது எப்பவும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் மேலும் இயற்கை மருத்துவத்தில் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு ஒன்றுமே இல்லைங்க இயற்கை மருத்துவனால் உணவு மருத்துவங்க மருந்தே உணவு உணவே மருந்து அதுதான் இயற்கை மருத்துவம் இப்போது அதிக ரத்த அழுத்தத்தினால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் தொல்லைகள் நமக்கு தெரியும் பிரச்சனைகள் தெரியும் அதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக வந்து அதிக ரத்தம்னு சொன்னாக்க நமக்கு வந்து தலை சுத்துற மாதிரி இருக்கும் மயக்கம் மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தோன்னா வாந்தி வர மாதிரியே இருக்கும் நவுசியான்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தோன்னா வாந்தியே வந்துடும் அப்புறம் பார்த்தோன்னு சொன்னாக்க நமக்கு வந்து உடம்பே வந்து ஒரு படபடப்பாக இருக்கும் திடீர்னு கோவம் வரும் திடீர்னு இடம் புரியாத கவலை வரும் பார்த்திங்கன்னா அப்படியே டென்ஷன் தாம் தும் கத்துறது தான் எடுத்து போடுறது தான் ஒடிக்கிறது தான் இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் அப்படியே கவலையாக போய் உட்காந்துருவாங்க ஒரு பக்கத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா வெடிக்கிற மாதிரி பேசுவாங்க இது அப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் தலையில் வந்து அப்படி ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும் தலைக்குள்ளே அப்படியே ஓடுற மாதிரி ஏற்படும் அப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் நைட்டில் படுத்துருப்பாங்க இல்லை பகலில் கூட படுத்துருப்பாங்க தூக்கமே வராதுங்க எப்படி இருக்குன்னா பொரண்டு பிறண்டு தூக்கம் வராமல் ராத்திரிலையும் பகல்லையும் இப்படி அப்படி புரண்டு புரண்டு படுத்துட்ருப்பாங்க இதெல்லாம் வந்து பிபியோட அறிகுறிகள் அதிக ரத்தத்தினோட அறிகுறிகள் இது இல்லாமல் அவங்க அடிக்கடி டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த உப்பு சத்து உடம்புல அதிகம் காரம் புளிப்பு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் இந்த பிபி கண்ட்ரோலே வராது இதுக்காக இயற்கை மருத்துவத்தில் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் பல வழிமுறைகள் இருக்குது இதில் வந்து தாரான்னு சொல்லி ஒரு ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை இருக்குது அது வந்து சில மூலிகைகள் கலந்த அந்த ஆயிலை தயார் பண்ணி அதை வந்து தாரா பாத்திரத்தில் வச்சு உங்களை ரிலாக்ஸ்டாக படுக்க வச்சு உங்கள் தலைக்கு வந்து அதை நாங்கள் விடுவோம் இந்த பக்கமும் இப்படியும் அது ஒரு இருபது நிமிஷத்தில் தொடங்கி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது ஒரு ஏழு நாள் இல்லை பத்து நாள் சிகிச்சை முறை தொடர்ந்து அதை முறை பிரகாரம் நாங்கள் செய்து அதில் உணவு கட்டுப்பாடு அந்த மாதிரி செய்துட்டு வரும்போது உங்களுக்கு பிபி தன்னால் கண்ட்ரோல் ஆகிடும் அது எவ்வளோ அதிக பிபியாக இருந்தாலும் கண்ட்ரோல் கொண்டு வரலாம் முக்கியமாக உப்பு தவிர்க்கணும் ஒளிப்பு தவிர்க்கணும் காரம் தவிர்க்கணும் கண்டிப்பாக நைட்டில் உப்பு இல்லாத கஞ்சி சாப்பிட்டுடுங்க அப்புறம் வந்து இந்த சீரகம் இருக்கு இல்லைங்களா வெந்தயம் நூறு நூறு கிராம் எடுத்து வறுத்து பவுடர் பண்ணி காலையில் நீங்கள் மாலையில் அதை சாப்பிட்டுடுவாங்க அப்புறம் மோர் உப்பு இல்லாத மோர் லைம் ஜூஸ் அப்புறம் காஃபி டீக்கு பதில் நீங்கள் வந்து ஜூஸ் சூப் இந்த மாதிரி சாப்பிட்லாம் இன்னும் பல வழிமுறைகளை நீங்கள் வரும்போதோ இல்லை நீங்கள் தொலைபேசியிலையோ இல்லை கடிதம் மூலமோ இல்லை வெப்சைட் மூலம் எப்படி நாளும் தொடர்பு கொண்டு மற்ற அனைத்து விவரங்களையும் நீங்கள் ரத்த அழுத்த நோய்க்கோ இல்லை மற்ற நோய்க்கோ தொடர்பு கொண்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு விவரமாக நாங்கள் சொல்லித்தரோம் நேர்லேயும் வந்து தங்கி நீங்கள் சிகிச்சை பெறலாம் யானை வாங்க காசு இருக்குது ஆனால் அங்குஸ்தம் வாங்கத்தான் சில்லறை இல்லை இது நம் நாட்டு பழமொழி இதே போன்ற நிலை தான் நம்மை பலருக்கு எப்படியாவது சிரமப்பட்டு குளிர்சாதன பெட்டியை வாங்கிவிடுகிறார்கள் ஆனால் அதற்கு தேவையான ஸ்டெபிலைசர் என்ற கருவியை வாங்குவதற்கு பலரும் நினைப்பதே கிடையாது இந்த ஸ்டெபிலைசர் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று ஏனென்றால் மின்சார விநியோகம் ஒரே சீராக இல்லாவிட்டால் குளிர்சாதன பெட்டியின் இயக்கம் முற்றிலும் தடைப்படும் அவ்வாறு இல்லாமல் தடுப்பதற்கு ஸ்டெபிலைசர் என்பது மிக மிக அவசியம் ஆனால் நம்மில் பலர் குளிர்சாதன பெட்டியை வெகு விரைவில் வாங்கிவிடுவார்கள் ஆனால் அதற்கு தேவையான அந்த ஸ்டெபிளைசரை வாங்க வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது அவ்வாறு ஸ்டெபிளைசர் இல்லாமல் குளிர்சாதனப்பட்டு செயல்பட்டால் அது வெகு விரைவிலேயே குப்பைக்கு போய்விடும் சரி இப்பொழுது நம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி செட்டிநாட்டு பலாரத்தில் ஃபேமஸான பால் பணியாரம் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறது ஃபஸ்ட்டு இப்போ சொல்கிறேன் பச்சரிசி நூறு கிராம் உளுந்து நூறு கிராம் ஏலக்காய் தேவையான அளவு சர்க்கரை நூற்றம்பது கிராம் மாவு இந்த மாதிரி எண்ணெய் வந்து தேவையான அளவு மாவு இந்த மாதிரி நாளே வந்து இதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆட்டி வச்சுக்கணும் பச்சரிசியும் உளுந்தையும் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி ஆட்டி வச்சுக்கணும் எண்ணெயை முதல்ல காய வைக்கணும் எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மாதிரி பால் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இரநூறு மில்லிகிராம் பாலில் ஒன்று ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஏலக்காய் முடிக்க வச்சுட்டு ஏலக்காய் முடிக்க வச்சுக்கணும் இந்த மாதிரி பால் வந்து சுட வச்சு ஆற வச்சுக்கணும் இது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டா சாயந்தரம் வரும்போது இந்த ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி இது ப பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைகளை விரும்பி சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது விழுந்தும் பச்சரிசி பண்ணத பார்த்தீங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் சிலரது வீடுகளில் பார்த்தோமே ஆனால் குளிர்சாதனை பெட்டியை சுற்றிலும் எறும்பு கரப்பான் பூச்சி தாராளமாக நடமாடும் இதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் அந்த அளவிற்கு அதை தூய்மையாக பராமரிப்பது பொதுவாக எறும்பு கரப்பான் பூச்சி இவையெல்லாம் தவிர்க்க முடியாத ஜீவராசிகள் தான் அது உண்மைதான் இருந்த போதிலும் சற்றை நாம் தூய்மையாக பராமரித்தோமே ஆனால் இது போன்ற தொல்லையிலிருந்து விடுபடலாம் இது இரும்பு கரப்பான் பூச்சி தொல்லை வெகுவாக குறைய கிராம்பு கைதேர்ந்த மருந்து இந்த கிராம்பை இடுக்குகளில் போட்டு வைத்தால் இரும்பு கரப்பான் தொல்லை வெகுவாக குறையும் அதே போல சாத்துக்குடியில் இரண்டு இடுக்கு இடைவெளியில் ஒரு கிராம்பு வீதமாக செருகி அதை வைக்கும் கரப்பான் தொல்லை வெகுவாக குறையும் இந்த சாத்துக்குடியில் கிராம்பை சொருகி நாம் அலமாரியில் வைத்தால் கூட இரும்பு கரப்பான் தொல்லையிலிருந்து விடுபடலாம் என்ன சகோதரிகளே இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைந்திருந்ததா சரி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றும் பல சுவையான பயனுள்ள பகுதிகளோடு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி நன்றி